இங்க உதயநிதி சமீபத்துல ஒரு பிரஸ்ல சொன்னது என்னன்னா, நீங்க ராமர் கோயில் கட்டுங்க ஆனா மசூதி இடித்து கட்டாதீங்க, அதைதான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. அதற்கு பதிலாக அண்ணாமலை வந்து ராமர் கோயில் சம்பந்தமா பேசுவதற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறது? இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல நமக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு எங்கிருந்து பார்க்கணும்னா, 1992 பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு முதல் நாள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி வந்து இது குறித்து பேசியிருக்கார். அப்போ அவர் பேசின பேச்சு என்னன்னு சொன்னால், அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. அயோத்தியில் ராமர் கோயில் வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு அதில் ஒரு எதிர்ப்பும் இல்லை, ஆனால் பாபர் மசூதி இடித்து தான் கோயில் கட்ட வேண்டும் என்றால் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம். அப்போ 92 கலைஞர் என்ன ஸ்டாண்ட் எடுத்து பேசினாரோ அதை தான் இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இது ஒன்று. இன்னொரு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதி பேசுனதுக்கு ஏற்கிறாரா இல்லைன்னு அண்ணாமலை இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்து மதத்தினுடைய ஆன்மீக தலைவர்களாக கருதக்கூடிய சங்கராச்சாரியர்கள்லாம் வந்து என்னன்னா, இந்த ராமர் கோயில் திறப்பு குறித்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ அந்த சங்கராச்சாரியர்கள் இருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில இணையத்திற்கு ஒரு விரிவான பேட்டி கொடுத்துருக்குறாங்க ராமர் கோயில் கட்டுவது குறித்து. அந்த ராமர் கோயில் கட்டுவது மட்டும் திறப்பு விழா குறித்து அவர்கள் வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பிடுறாங்க. ஒன்று, திமுக தரப்புலேருந்து உதயநிதி ஸ்டாலினுடைய கருத்து அல்லது கலைஞர் அவருடைய பார்வை. ரெண்டாவது, ஆன்மீக பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நீங்கள் யார் போயிட்டு வந்து கோயிலை திறக்கிறது? இது மதம் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, நாங்கள் தானே மத தலைவரை தான் கட்டணும். அது மட்டுமல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னன்னா, அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா, ரிலிஜியஸ் இந்துஸ் மத நம்பிக்கை உள்ள இந்துக்கள் வந்து என்னன்னா இந்த ராமர் கோயில் திறப்பு நிகழ்வு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அரசியல் மயப்படுத்தப்பட்ட இந்துக்கள் வேண்டுமென்றால் இந்த நிகழ்ச்சி ஏற்றுக்கொள்வான்னு சொல்லிட்டு சங்கராச்சாரியர் பேசுகிறார். இப்போ சங்கராச்சாரியருக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? சங்கராச்சாரியர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, இது இந்த சமய விதிகளுக்கு புறம்பாக நடந்துருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. ஆகம நீங்களானாலும் ஆகம விதி ஏற்றுக்கல. ஆனால் சங்கராச்சாரியர் சொல்கிறாரு, இந்து மத நம்பிக்கை உடையவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஆகம விதிகளுக்கு வந்து என்னன்னா இந்த கோயில் இது பண்ணலை. அது மட்டும் இல்லை, கோபுர கலசமே வந்து இன்னும் கட்டப்படாத நிலையில் நீங்கள் வந்து ஆலயத்தை திறக்கக்கூடாது எப்படின்னு சொல்லிட்டு சமய நம்பிக்கை உள்ள இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த புரோகிதர்கள் சங்கராச்சாரியர்கள் இன்றைக்கு ராமர் கோவில் திறக்கிற விழா வந்துடனா அவங்க எதிர்க்கிறாங்க. அந்த திறப்பு விழா நிகழ்வே வந்துடனா மத நம்பிக்கைகளுக்கு எதிரானது என்ற ஒரு இடத்துல வந்து சங்கராச்சாரியர் பேசுகிறார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கடவுளை வணங்குவது விரும்பி கோயிலுக்கு செல்வது என்பதுனா எந்த அரசியல் கட்சியும் தடுக்க போகிறதால தடுக்கவும் முடியாது. அது அவருடைய உரிமை. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து அந்த உரிமையை கொடுத்துருக்கிறது. ராமர் கோயிலுக்கு போகும்பொழுது அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள். ஆனால் இங்கே பாஜக என்ன செய்திருப்பன்னா, ராமர் கோவில் என்பதை ராமர் மீது இருக்கக்கூடிய பற்றை தன்னுடைய சுய அரசியலுக்காக பயன்படுத்துகிறது. 2024 நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய அரசியலுக்காக, தன்னுடைய நாடாளுமன்ற தேர்தல் செயல்பாடுகளுக்காக ராமனை ஒரு பிரச்சார கருவியாக அவர் பயன்படுத்துகிறார்கள். இந்த ராமனே மோடியை மணிக்க மாட்டார். நீ வந்து ஏடா என்ன போய் வந்து நீ ஏன் அரசியலுக்கு பயன்படுத்துறது தான் கேள்வி. அது இது ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து சங்கராச்சாரியர்கள் பேசக்கூடிய இடமா இருக்கு. இதனால்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன ஆரம்பத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது குறித்து வந்து அழைப்பில் வந்த உடனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவாக சொன்னியது, நீங்கள் வந்து மத விஷயங்கள் வந்து அரசியல் தலையிடக்கூடாது, மத நம்பிக்கை வேறு அரசியல் வேறு, அரசியலே மதத்திற்காக பயன்படுத்தக்கூடிய செயல்பட ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நிகழ்வில் பங்கேற்க மாட்டோம் என்பதை முதன் முதலாக உறுதியாக வந்து வெளிப்படுத்தியது. அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியும் மற்ற பல்வேறு அரசியல் கட்சிகளும் அதை பேசியிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை என்னென்னா, கடவுள் வழிபாடு இறை வழிபாடு என்பது என்னென்னா ஒவ்வொருடைய தனிப்பட்ட உரிமை, அதை அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள். அதை வந்து சுய அரசியல் லாபத்திற்காக மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் வந்து அதை பயன்படுத்தி என்பது வந்து என்னன்னா ஏற்கத்தக்கதல்ல என்பது. இல்லை, கான்ஸ்டியூஷன் பென்சன் அடிப்படையில் தான் நாங்கள் பண்றோம், அவங்க என்ன எங்களுக்கு வழிகாட்டுறாங்களோ அந்த வழிகாட்டுறது தான் நாங்கள் பின்பற்றோம் ராமர் கோயில் விஷயங்கள்லேருந்து அண்ணாமலை சொல்றாரு. கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் என்ன சொன்ன தீர்ப்பு இல்லை, வானதியாவோட அதை இடத்துல பேசினாங்க. நீதிமன்றம் வந்து என்ன பேசுன்னு சொன்னால் வந்து, அந்த தீர்ப்பில் வந்து பாபரி மசூதி இடித்தது என்பது பெரும் சட்ட மீறல் என சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. ஏற்கனவே 400 இருந்த ஒரு பாபரி மசூதியை இடித்து விட்டு தான் நீங்கள் கோவிலில் கட்டுறீங்க. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே வந்துன்னா இது பெரும் சட்ட விதி மீறல், அந்த மசூதியை இடித்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த அரசாங்கம்? ஒரு கோவில் கட்டுறதுக்கு முன்பாக அங்கிருந்த மசூதியை இடித்தவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னதே செய்யலை.
ரெண்டாவது, இந்த கோவில் கோவில் கட்டுவது முழுக்கன்னா ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு ட்ரஸ்ட்டின் பேரில் தான் அதை நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கே எதுக்கு வந்து பிரதமர் போகணும்? நம்ம அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அடிக்கல் நாடு நடக்கும்போது நம்ம சொன்னோம், இப்போ கோவிட் டைம் இருந்தது, நீங்கள் பிரதமர் ஏன் அந்த அடிக்கல் நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, முதலமைச்சர் ஏன் போகிறீங்க, கோவில் கட்டுவதுக்கு என்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அந்த அறக்கட்டளை அதை மேற்கொள்ள போகிறாங்க. அறக்கட்டளையினுடைய ஒரு நிகழ்ச்சியை தன்னுடைய கட்சி நிகழ்ச்சியாக, தன்னுடைய ஆட்சியினுடைய நிகழ்ச்சியாக மாற்ற வேண்டியது ஏன் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்பியது. எனவே அண்ணாமலை அவர்களோ அல்லது வானதி அவர்களோ பேசக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து என்னன்னா அவர்கள் மறைத்து பேசுகிறார்கள், சட்ட ரீதியான உரையாடலை வந்து என்னன்னா அவர்கள் மறுத்து அவர்களுடைய சுய அரசியலுக்காக கடவுள் ராமர் அவர்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதான் அந்த விஷயம்.